இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் யூதர்கள் மத்தியிலும் இருக்கிற ஒரு தவறான கற்பனையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மொக்குத்தனமான சரித்திர ஆதாரமற்ற முட்டாள்தனமான கதையை தொடங்கினவர்கள் யூதர்கள், அதை இப்பொழுது அநேக கிறிஸ்தவர்களும் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ இந்த கூத்தை தொடங்கினவர் யார்? ஒரு யூத ரபி தான் தொடங்கினார். ஹனா பஹ்ரவா என்றவர் இந்த பொய்க் கதையை புனைந்தார். இப்போ இந்த ரபி, இவர் வாழ்ந்தது மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையிலே இருந்த அந்த 400 வருட காலத்தில், அதுவும் பாபிலோனில். அப்போ அவர் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 300-310 அந்த ஆண்டுகளில் தான் அவர் இந்த கட்டுக்கதையை புனைந்தார். அதாவது மல்கியா தீர்க்கதரிசிக்கும் ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு, இயேசு வருவதற்கு கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்பு. இந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த ஆள் சொன்னாரு, தாவீதுட அம்மாட பேர் நிட்ஸ்வெட் தான். இப்போ வேறு எந்த சரித்திரத்திலும் அந்த அம்மாவினுடைய பெயர் கொடுக்கப்படவும் இல்லை, வேதத்திலும் இல்லை. அப்ப வேதத்தில் இல்லைன்னா நமக்கு ஏன் அது பேரு திருமதி ஈசாய் என்று அழைப்போம்? அவங்க அப்பண்ட பேர் ஈசாய், அது விளங்குதா? அதனால இப்ப எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை கிடையாது. அந்த அக்கா விட்டு ஆன்டி விட்டு பேர் நிட்ஸ்வெட் என்பது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் முழு யூதர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதற்கு பிறகு அவருக்கு அந்த அக்காவுக்கு உள்ள மாத்தி புள்ள பறந்துகிட்டே இருக்கு, 7 பிள்ளைகள் பறந்துருச்சான். அதுக்கு பிறகு ஈசாய்க்கு அவருடைய மண்டையில ஏதோ ஒரு குழப்பம் வந்துருச்சான். எந்த அளவுக்கு இவர் மண்டையில குழப்பமானார்னா, தன்னுடைய பொண்டாட்டியோட குடும்ப உறவில் ஈடுபடுவதை நிறுத்தி விட்டாராம். அதற்கு பிறகு அவர் ஒரு கானானிய பெண்ணை திருமணம் செய்தாராம். அந்த முதல் இரவிலே அந்த கானானிய பெண் இந்த நிட்ஸ்வெட் மேலே இரக்கம் கொண்டு போயிட்டு சொல்லிச்சான், அக்கா அக்கா, இன்னைக்கு எனக்கும் உங்க புருஷனாகிய என் புருஷனுக்கும் முதல் இரவு, ஆனா நீங்க லைட்டில் தானே லாம்பு ஆஃப் பண்ணோன்னா, நீங்க மாமாறி போங்க, இருட்டுல நானா நீங்களானா அவருக்கு தெரியாது, உங்களோட குடும்ப உறவுல ஈடுபடட்டும் சொல்லி. அப்ப நிட்ஸ்வெட் சொல்லிச்சான், ஓகேன்னு. நிட்ஸ்வெட் தான் போகுதான் அந்த கானானிய பொம்பளை மாதிரி. மறுபடி ஈசாயும் அவருடைய அந்த உண்மையான மனைவி நிட்ஸ்வெட்டும் குடும்ப உறவில் ஈடுபட்டதன் காரணமாய் நிட்ஸ்வெட் கற்பம் தரித்தாராம். அந்த பிள்ளை தானாம் தாவீது. ஆனால் கடைசி வரை நிட்ஸ்வெட்டோ அந்த கானானிய பெண்ணோ ஈசாய்க்கு சொல்லவில்லையாம் இப்படித்தான் நடந்தது என்று. அதனால் அந்த நிட்ஸ்வெட் தானே கற்பம் தரித்திருக்கிறார். அந்த கற்பத்துக்கு காரணம் எவனோ ஒருவன், இவள் நடத்தை சரியில்லாமல் கற்பவதியானாள் என்று நினைத்தார்களாம். இப்ப இதுக்கு வேதத்திலிருந்து அவர் வசனம் காட்டுறார். 51 சங்கீதத்தில் 5 வசனத்தை பாருங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். வேதத்திலே இப்படி இருக்கிறபடினால் அவர் சொன்னது உண்மை என்று அவரால் நிரூபிக்க முடிகிறதாம். 69 சங்கீதம், அதுவும் தாவீதினுடைய ஒரு சங்கீதம், 8 வசனத்தை பாருங்கள். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். நான் அந்நியன், நான் இந்த குடும்பத்துக்கு பொருந்தாதவன் என்று தாவீது ஏன் சொல்ல வேண்டும்? இன்னொரு கதை, சாமுவேல் வருகிறார் ஈசாயின் மகனை அபிஷேகிக்க. 1 Samuel 16 6 வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் போது ஈசாய் ஒவ்வொரு மகனாக சாமுவேலுக்கு காட்டுகிறார். ஒவ்வொரு முறை சாமுவேல் ஒருவனை அபிஷேகம் பண்ண போகும் பொழுதும் ஆண்டவர் சொல்றார், இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல. இப்ப 10 வசனத்தை பார்ப்போம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. இப்ப கேட்கிறார் 11 வசனத்துல, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், ஈசாய், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அதாவது அப்பா சொல்றாராம், இந்த ரபி சொல்றாரு, அப்பா சொல்றாராம், இன்னொருத்தன் இருக்கிறான், ஆனா அவன் வேலைக்கு உதவாத அவன் மந்த மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்.
Apo Samuel Isaiah nokki aal anuppi avanai alaippi avan inge varumattum naan pandirukka maaten endran. விளங்குதா உங்களுக்கு? அதாவது அந்த எல்லாரும் உதாசீனம் பண்ணி அப்பையும் கூட கணக்கெடுக்காதவனை கணக்கெடுக்க வைத்து விட்டார். இப்ப அடுத்த ஜோக் அடுத்த வசனத்தில் இருக்குதான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அதாவது மற்ற எல்லாரையும் பார்க்க இவன் உருவத்தில் வித்தியாசமாயிருந்தானா? அவன் மற்ற அண்ணாமார்களை விட இவர் வித்தியாசம் என்றபடினால ஏதோ ஒரு குழப்பம். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு சிலர் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி உபதேசம் பண்ணுகிறார்கள். அதுல என்னவென்றால், ஈசாய் கள்ள தொடர்பு வைத்திருந்தாராம் எவளோடையோ. அந்த பெண் மூலம் பிறந்தவன் தானாம் தாவீது. அப்போ அவர் ஒரு தகுதி குறைந்த அம்மாவின் வயிற்றிலே பிறந்தபடியினால் அவர் ஒதுக்கப்பட்டிருந்தாராம். அன்பானவர்களை, இப்படிப்பட்ட கதைகள் யூத ரபிகள் சொல்லுகிறபடினால் கிறிஸ்தவர்கள் மொக்குத்தனமாய் நம்புகிறார்கள். இப்போ நான் தமிழன், அதற்காக தமிழில் எல்லாம் எனக்கு தெரியுமா, தமிழ் சம்பந்தமாய் நான் சொல்வது எல்லாம் சரியா? ஆகவே யூத ரபி சொல்லிவிட்டான் என்பதற்காக அது நூற்றுக்கு நூறு விதம் உண்மையாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ நீட் டு அனலைஸ், நீங்கள் ஆராய வேண்டும். இப்போ ஏன் ஈசாய் சாமுவேலுக்கு தாவீதை அழைப்பிக்கவில்லை? காரணம், தாவீது இன்னும் வாலிப வயதை அடையவில்லை, 16 வயது சிறுவன். யூத கலாச்சாரத்தின்படி 30 வயதுக்கு மேல் தான் ஒரு மனுஷ ஒரு ஆண் வாலிபன். ஈசாயினுடைய முதல் 7 மகன்மாரும் 30-க்கும் 40-க்கும் இடைப்பட்ட வயதுடையவர்கள். அதனால் அந்த சின்ன பையனை அதற்கு கொண்டாடல. உண்மைதானே, நாங்களும் எங்களுடைய சில ஃபங்க்ஷன்ஸுக்கு குட்டி பிள்ளைகளை கொண்டாட மாட்டோம் தானேப்பா. அடுத்தது, அந்த கடைசி அண்ணாவுக்கு 30 வயது என்றால் அந்த அண்ணாவை விட 14 வயது குறைந்த தாவீது வித்தியாசமாய்த்தானே இருந்திருப்பார். கொஞ்சம் அழகா சிவந்த மேனியா இருந்திருப்பார். அதுதான் அந்த வசனம். அவங்க அம்மா கெட்ட பொம்பளையே கிடையாதப்பா. ஈசாய்க்கு கள்ள பொம்பளையே இருக்கல. நான் வசனத்தில இருந்து காட்டவா? சங்கீதம் 86:16 தாவீது அம்மாவை பத்தி ஆண்டவருக்கு சொல்றார், என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். அப்ப எந்த அம்மா யாருமா? உமது அடியாள், உம்முடைய ஊழியக்காரி, என்ற தெய்வமே. இப்போ தாவீது சொல்லுகிறார், என் அம்மா உமது ஊழியக்காரி. படி ஊழியம் செய்தார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் தனது அம்மாவை தாவீது உங்கள் ஊழியக்காரி ஆண்டவரே என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் நல்ல பெண். தாவீதினுடைய இன்னொரு சங்கீதத்தில் பார்ப்போம். 116:16 கர்த்தாவே நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். வாவ், என்னுடைய அம்மா உம்முடைய ஊழியக்காரி. 2 சங்கீதங்களிலே இதை சொல்லுகிறார். அந்த ஊழியக்காரிக்கு விரோதமா தான் அவன் கள்ள கதை பேசுறான். ஈசாயும் தாவீதினுடைய அம்மாவும் ஒன்றாய் இருந்தார்கள் என்று நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்திலிருந்து நிரூபிக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும், தாவீதை கொல்லுவதற்கு சவுல் சேனைகளை அனுப்பி தாவீது அங்கிருந்து இங்கு இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கு ஓடிக்கொண்டே இருந்தார். கடைசியாக அப்துல்லாம் குகைக்கு அவர் வருகிறார். அந்த இடத்தில் அவர்களுடைய காரியம் முடிந்த பிறகு வேறொரு இடத்துக்கு போகிறார்கள். 1 சாமுவேல் 22 போங்க. 3வது வசனம் verse 3, தாவீது அவ்விடத்தை விட்டு, எவ்விடத்தை விட்டு, அப்துல்லாமை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஷ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று கேட்டுக்கொண்டார். ஏன் தாவீது மோவாபின் ராஜாவின் இடத்துல போய் தன் அப்பாவுக்கு அடைக்கலம் கொடுக்க கேட்டார் தெரியுமா? தாவீதினுடைய அப்பா யார்? ஈசாய். ஈசாய் யார்? போவாசினுடைய பேரன். அப்போ ஈசாயினுடைய பாட்டி, அதாவது போவாசின் மனைவி யார்? ரூத் என்னும் மோவாபிய பெண். அப்போ தாவீது மோவாபின் ராஜாவுக்கு போய் சொல்லுகிறார், உங்க நாட்டை சேர்ந்த அந்த பாட்டியினுடைய பேரன் தான் எங்க அப்பா, அவரையும் எங்க அம்மாவையும் கொஞ்ச காலத்துக்கு இங்க அகதியா வச்சிருக்கவான்னு கேட்கிறார். இப்ப விளங்குதா? அதாவது ஈசாயும் தாவீதின் அம்மாவும்
அவ்வளவு காலம் ஒன்னா சந்தோஷமா தான் ஆடுறாங்கோ, அகதியா ஓடும் போடு கூட ஒன்னா தான் ஓடுறாங்கோ. சில கரப்பான் பூச்சிகள் ஈசாய்க்கு கள்ள பொம்பளை இருக்குதுன்ட்டு நம்ப வைக்க பாக்குறான். கேட்டா யூத ரபிக்கள் சொல்லுகிறார்கள் தல்மூட்டில் இருக்கிறது பரத்துக்குன்னு சொல்லுங்க. தாவீது உண்மையாய் ஈசாய்க்கும் தாவீதின் அம்மாவுக்கும் ஒழுங்காய் பிறந்தவர், குடும்பமோ யாரோ அவரை உதாசீனம் செய்யவில்லை. பிலீவ் இட் அண்ட் பி பிளஸ்ட் இஃப் யூ லைக், ஆர் டோன்ட் பிலீவ் இட் அண்ட் கோ டு ஹெல். நம்பினா சந்தோஷமா, நம்பி சந்தோஷமா இருங்க, இல்லாட்டி நம்பாம நாசமா போங்க.